நாட்டில் ஊரடங்கு சட்டம் தளர்வு, அவசர கால சட்டம் அமுலில். இலங்கையின் புதிய நிதியமைச்சர் இவரா வெளியானது அதிர்ச்சி தகவல். அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் கோச்சாபய திடீர் அழைப்பு. உயர்தர மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. நாட்டின் போக்குவரத்து சேவைகள் வளமைக்கு திரும்பியது. நாட்டில் அவசரகால நிலைமையில் ஏற்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டுள்ளது. எனினும் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டாலும் வெள்ளிக்கிழமை பிறப்பிக்கப்பட்ட அவசரகால சட்டம் தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் இன்று காலை 6 மணியுடன் தளர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சனிக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து திங்கட்கிழமை காலை 6 மணி வரை ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக அரசாங்க தகவல் திணைக்கள் அறிவித்திருந்தது. காலையில் இடம்பெற வேண்டிய ரயில் சேவைகள் மற்றும் தூர இடங்களில் இருந்து இடம்பெற வேண்டிய பஸ் சேவைகள் இடம்பெறவில்லை. இதனால் அதிகாலையில் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியவர்கள் கடுமையான சிரமங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். பிரதான நகரங்களில் பெரும்பாலான வர்த்தக நிறுவனங்கள் காலை வேளையில் திறக்கப்படவில்லை. சில பஸ் நிலையங்களில் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அறிய முடிகின்றது. அமைதி, பொது மற்றும் தனியார் சொத்துக்களை பாதுகாக்கும் வகையில் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நிதியமைச்சர் பதவியை பொறுப்பேற்குமாறு பல அமைச்சர்களிடம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைகள் அமைச்சர்களினால் நிராகரிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிதியமைச்சர் பதவிக்கு பந்துல குணவர்த்தன மற்றும் ரமேஷ் பத்ரேன ஆகியோரிடம் ஜனாதிபதி இன்று காலை கோரிக்கைகளை முன்வைத்ததாக கூறப்படுகின்றது. எனினும் அவர்கள் கோரிக்கையை நிராகரித்ததாகவும் அரசாங்க தகவல் திணைக்களும் தெரிவிக்கின்றன. எனினும் நீதியமைச்சர் அலிசப்ரி மாத்திரமே இது தொடர்பில் சாதகமான பதிலை வழங்கியுள்ளதாக அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இன்று காலை புதிய நிதியமைச்சரை நியமிக்க ஜனாதிபதி எதிர்பார்த்துள்ள நிலையில் நிதியமைச்சராக பொருத்தமான ஒருவரை தேர்ந்தெடுப்பதில் ஜனாதிபதி கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளார். இலங்கையின் புதிய நிதியமைச்சராக அலிசாப்ரே நியமிக்கப்படவுள்ள அதே சமயம் நிதியமைச்சரின் செயலாளராக பிரபல வர்த்தகர் தம்பிக்க பெரேரா நியமிக்கப்படவுள்ளார். அதே சமயம் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநராகவும் புதியதாக ஒருவர் நியமனம் பெறவுள்ளார். இதற்கிடையில் இராஜாங்க அமைச்சர் சுதர்சன பெர்னாண்டோ தனது பதவியை ராஜினாமா செய்து இன்று கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அழைப்பு விடுத்துள்ளார். அதன்படி அமைச்சர் பதவிகளை ஏற்று நாட்டின் தேசிய நெருக்கடியை தீர்ப்பதற்கு உதவுமாறு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இன்று காப்பூத்து சாதாரணதர பரீட்சைக்கான நடைமுறை பரீட்சைகள் வளமை போன்று நடைபெறும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் டி தர்மசேனா தெரிவித்துள்ளார். நடைமுறை பரீட்சைகளுக்கு நேரம் கிடைத்துள்ள பரீட்சார்த்திகள் உரிய நேரத்தில் உரிய பரீட்சை நிலையங்களுக்கு சமூகம் அளிக்குமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் பணிப்புரை விடுத்துள்ளார். இதன்படி ஊரடங்கு சட்டம் காரணமாக நேற்று நடைபெறவிருந்த நடைமுறை பரீட்சைகள் நடைபெறவில்லை எனவும் நேற்றைய தினம் பரீட்சைக்கு தோற்றவிருந்த மாணவர்கள் இன்று பரீட்சை நிலையங்களுக்கு திகதி மற்றும் நேரத்தை பெற்றுக் கொள்ளுமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டுள்ளதால் தொடர்ந்து சேவைகள் வளமைக்கு திரும்பியுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதேபோல் இலங்கை போக்குவரத்து சேவைக்கு சொந்தமான பேருந்துகளும் வளமைக்கு திரும்பியுள்ளதாக அதன் தலைவர் கிங்ஸி ரணவக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் 15% தனியார் பேருந்துகள் இன்று சேவையில் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹெபு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். அருகிலுள்ள இலங்கை போக்குவரத்து சபையின் தனியார் பேருந்துகளுக்கான எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என போக்குவரத்து அமைச்சரும் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவரும் தமக்கு அறியப்படுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டால் குறித்த போக்குவரத்து சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஊரடங்கு சட்டம் தளர்வு, அவசர கால சட்டம் அமுலில். இலங்கையின் புதிய நிதியமைச்சர் இவரா வெளியானது அதிர்ச்சி தகவல். அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் கோச்சாபய திடீர் அழைப்பு. உயர்தர மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. நாட்டின் போக்குவரத்து சேவைகள் வளமைக்கு திரும்பியது.